and activities. பாண்டிச்சேரியில் புகழ்பெற்ற நிறைய உணவகங்கள் இருக்குது. பாண்டிச்சேரி போனால் இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடாமல் பாண்டிச்சேரியோட சுற்றுப்பயணம் வந்து முழுமையடையாது. எண்ணற்ற உணவகங்களில் பலவிதமான கடலோர உணவு வகைகள், ஃப்ரெஞ்ச் அல்லது கான்டினென்டல் உணவு வகைகளை நம்ம பார்க்கலாம். யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியோட வேர் அப்படின்னாக்கா ஃப்ரெஞ்சு கலாச்சாரம்தாங்க. இங்கே தமிழ் தான் முதன்மை மொழி அப்படின்னாலும் பெரும்பான்மையாக ஃப்ரெஞ்சு மக்களையும் இங்கே பார்க்க முடியுது. கடற்கரைகள் எவ்வளவு பிரபலமாக இருக்கோ அதே போல தான் இங்குள்ள உணவுகளுங்க. டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இப்போ என்னெல்லாம் உணவுகள் பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸ்னு பார்க்கலாங்க. பாண்டிச்சேரியில் இருக்க மேன்ஷன் பெருமாள் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனவங்க சாப்பிட, இங்கே சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இதுக்கு வந்து பிரான்ச்சஸ் நிறையா இருக்காமா, ஆனால் இதே நேமில் இருக்காதாமா, அந்தந்த லொக்காலிட்டி அந்தந்த இடத்த பேஸ் பண்ணி நேம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரெஞ்சு பேஸ்டு ஹோட்டலா? அவங்க அந்த டைமில் இது பண்ணும்போது அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரான்ஸ் இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே டெக்கரேஷன் பண்ணி அந்த ரூம்ஸில் அப்படி ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு தமிழ் ஃபுட்டு தான், பட் ஃப்ரெஞ்சு கிரில்டு ஃபிஷஸ் ஃப்ரான்ஸ் அதெல்லாம் தமிழ் ஃப்ரான்ஸ் பண்ணுற போது ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் வந்து சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் தான் மேக்ஸிமம் அங்கே வரும். வந்து ராக் பீச், அதாவது பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகும்போது வந்து எங்கள் கண்ணில் பட்டது கேபிஎஸ் காஃபி பார் அப்படிங்கிற ஒரு கடைங்க. இந்த கடையில் நாங்கள் வந்து ஃபில்டர் காஃபி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மசாலா டீ, டீ இங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குங்க. பாதாம் பால், நாங்கள் வந்து குழிப்பணியாரம் சாப்பிட்டோம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னாக்க ஃபில்டர் காஃபி. கட்டாயமாக இங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம அப்படியே இந்த ராக் பீச்சில் ஒரு வாக் போனோன்னா அந்த மாலை பொழுது வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லீ கஃபே அப்படிங்கிறதுங்க. இதுவும் அந்த ராக் பீச் இருக்குல்ல, அதில் நம்ம அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே போகும்போதே இருக்குது. இது இங்கே அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே ஜொலிக்கிற கடலோட அழகை பார்த்துக்கிட்டே இங்கே சாப்பிட முடியும். காஸ்ட்லியாக தாங்க இருக்குது, செல்ஃப் சர்வீஸ் தான் நம்ம பண்ணிக்கணும். கூரை இருக்கைகளோட பாண்டிச்சேரியில் இருக்கும்போது நம்ம தவறவே விட முடியாத இடங்களில் ஒருன்றா இந்த லீ கஃபே இருக்குது. இயற்கை காட்சிகளை தவிர இங்கே நமக்கு வந்து ரொம்ப சுவையான ஃபுட்டும் கிடைக்குதுங்க. அடுத்ததாக நம்ம போனது வந்து பாட்டி கடைங்க. இந்த பாட்டி வந்து 43 வருஷமாக இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. 6 மணிக்கு மேலே தாங்க வந்து பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பஜ்ஜியில் வந்து ரால் பஜ்ஜி இருக்குது, ஒரு ஒரு பஜ்ஜிலையும் வந்து ஒரு 2 அல்லது 3 ரால் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் மீன் பஜ்ஜி இருக்குது, சிக்கன் பஜ்ஜி, அது அவ்வளோவா வந்து இருக்கிற மாதிரி இல்லை. அந்த ஃபிஷ் பஜ்ஜியும் ப்ரான் பஜ்ஜியும் ரொம்ப நல்லாயிருக்கு. முட்டை பஜ்ஜி இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம எப்படி வந்து கடலை மாவில் போடுவோம் அதே மாதிரி தான் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரானு மீன் இதில் எல்லாம் வந்து மசாலாஸ்லாம் தடவி வச்சுட்டு அந்த பஜ்ஜி போடுறாங்கங்க. நல்லாவே கூட்டமாக இருக்குங்க. இந்த பாட்டி வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தெல்லாம் வந்து அவார்டு வாங்கியிருக்கலாங்களாமா, அது வந்து அவங்க கடையிலேயே வந்து அவங்க வச்சுருக்காங்கங்க. நாம் எப்படி வந்து வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜெல்லாம் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தாங்க இந்த பஜ்ஜும். செய்கிறதையே வித்தியாசமாக செய்யும்போது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாட்டி ஒரு எக்ஸாம்பிளுங்க. இந்த கடைங்களுக்கெல்லாம் வரும்போது நம்ம வந்து கார்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க, ரோடு வந்து ரொம்பவே குறுகலாக இருக்குது. அதனால் நம்ம பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஷேர் ஆட்டோ கிடைக்குது, ஆட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பைக்கு சைக்கிள்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு கூட நம்ம சுற்றி பார்க்கலாங்க. நாங்கள் வந்து இங்கே ஆட்டோவில் வந்தோம், ஆட்டோவில் வர்றது ஈஸியாகவே இருந்ததுங்க.
சர்குரு அப்படிங்கிற ஹோட்டல் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. இங்கே வந்து நாங்கள் நைட்டு சாப்பிட்டோம். நாங்கள் இடியாப்பம், வெஜ் கறி இதெல்லாம் சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இங்கே தாராளமாக போய் ட்ரை பண்ணலாம். ஒரு பிளேட் இட்லி பார்சல், இடியாப்பம் இங்கே ஒரு பிளேட் இட்லி பார்சல், ஒரு காஃபி, ஒரு டீ. ஆரோவில் சுற்றி நிறைய வெஸ்டர்ன் பீப்புள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரைஸ் மட்டுமே ஆப்ஷனாக இருந்ததுனால அவங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆரோவில் பேக்கரி. இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் கேக்கு, குக்கீஸு, ஐஸ்கிரீம்ஸு, நிறைய பிரெட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே கிடைக்குது. நம்ம ஆரோவில் போனோம் அப்படின்னாக்க மறக்காமல் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தாங்க இந்த ஆரோவில் பேக்கரி. ஆரோவில் போயிட்டு அப்படியே நம்ம வந்தது தான் இந்த டான்டோ பீஸா. இது ஒரு உட் ஃபயர் பீஸா. இங்கே 25 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்குது. இந்த பீஸா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தயாரிக்கிறாங்க. இங்கே பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஆரோவில் தோட்டத்திலிருந்து கிடைக்கிறதா சொல்கிறாங்க. பீஸா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சாப்பிட்றதுக்கான பொருட்கள் வந்து இங்கே இருக்குதுங்க. இந்த பீஸாவை அந்த அடுப்பில் சுட சுட நமக்கு தயாரித்து அப்போவே கொடுக்கறது வந்து ரொம்பவே தரமாகவும் சுவையாகவும் இருக்குது. அதில் என்னன்னா நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. டான்டோ பீஸா பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்கணும் அப்படின்னாக்க பாருங்கள். என்ன இது, ஃபிஷ் ஸ்மெல் வருதா? பாண்டிச்சேரி வந்துட்டோம், பிரியாணி சாப்பிட்லன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டது தான் பிரியாணி. வீட்டில் இருக்கிற பிரியாணிங்க டேஸ்ட் இஸ் ரியலி கிரேட்டுங்க. பாண்டிச்சேரி போனால் கட்டாயமாக ட்ரை பண்ண வேண்டிய இன்னொரு ஃபுட் வந்து வாஃபிள்ங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 250 ருபீஸ்க்கு கிடச்சிக்கிட்டு இருந்த வாஃபிள் வந்து இப்போது வந்து 70 ருபீஸுக்கே அதோடய ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சந்தோஷம். இந்த வாஃபிள் ஹர்ட்டில் வந்து வாஃபிள் ட்ரை பண்ணோங்க. வெளியில எல்லாம் நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாக்லேட்ஸ் ஃபில்லிங்கோட ஐஸ்கிரீம்ஸோடு கொடுக்கும்போது ரொம்ப வந்து அதுக்கு கூடுதல் சுவையாக இருந்தது. அது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த யங் ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட் எல்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஃபுட்டாக வந்து வாஃபிள் மாறிக்கிட்டு இருக்கு. அது இந்த கடையில் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இங்கே போனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் வாஃபிள் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப சுவையோடு இருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்க. இந்த வாஃபிள் ஹட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 3 ஷாப் அப்படியே தொடர்ச்சியாக இருந்தது. பீஜஸ் கஃபே, இன்னொரு ஒரு ஷாப் இருந்ததுங்க. இங்கே காஃபி எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. வாஃபிள் ஹட் வந்தால் பக்கத்தில் இருக்க கடைகளையும் கூட நம்ம விசிட் பண்ணலாங்க. பாண்டிச்சேரியில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா கட்டாயமாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சாப்பிட வேண்டிய ஒரு இடம் தான் புல்லட் சிக்கனுங்க. புல்லட் பைக்கு செட்டப்பில் வந்து பார்பிக்யூ ஸ்டைலில் வந்து சிக்கன், ப்ரான் இதெல்லாம் வந்து நமக்கு சமைச்சு தராங்க. ஃபுட்டு நிஜமாகவே கிரேட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து சிக்கன் விங்ஸு, ட்ரம் ஸ்டிக் இது எல்லாமே ட்ரை பண்ணோம். ப்ரான் கூட ட்ரை பண்ணோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பன்னீர், பைனாப்பிள் அதெல்லாம் வந்து க்ரில் பண்ணி தரது இன்னும் கூட நல்லா இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சிக்கன்லாம் சாப்பிடும்போது நல்லாவே ஜூஸியாக இருக்குது.
ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ரீசனபிளாக இருக்குங்க. ஸோ பாண்டிச்சேரி போனோம் அப்படின்னாக்கா இந்த புல்லட் சிக்கனை நம்ம மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தள்ளு வண்டியில் வந்து மட்டன் ஆட்டுக்கால் சூப்பும் மட்டன் சமோசாஸும் இங்கே சேல் பண்ணுறாங்க. ஈவினிங்கில் வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் இது. ஃபுட்டு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதில் சர்வ் பண்ணுறாங்கன்னா ஸ்டீல் பவுல் அண்ட் பிளேட்ஸில் தான் சர்வ் பண்ணுறாங்க. ரொம்பவே ஜூஸியான மட்டன் சூப்பும் மட்டன் சமோசாவும் ரொம்பவே லோ ப்ரைஸில் கிடைக்குதுங்க. 20 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் கிடைக்குது அப்படின்னாக்க அங்கே கூட்டம் அலமோதாமல் என்னங்க செய்யும். அதனால் நம்ம பாண்டிச்சேரிக்கு போனால் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க இது. ரிச்சி ரிச் அப்படிங்கிறது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் பார்லருங்க. இது ரொம்ப வருஷமாக இருக்குது, நிறைய வந்து பிரான்ச்சஸும் இருக்குது. அங்கே இருக்கவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் பார்லர் பற்றி நல்லாவே தெரியுங்க. புதுசாக போகிறவங்களுக்கு தான் இது வந்து புதுசாக தெரியும். அதனால் வந்து நம்ம தெரியலை பாண்டிச்சேரியை பற்றி, இப்போ தான் போகிறோம் அப்படின்னா கட்டாயமாக அங்கே ட்ரை பண்ணலாங்க. இங்கே ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் பீஸா, பர்கர், ஃப்ரெஷ்ஷான ஜூஸஸ்ஸு, மில்க் ஷேக் எல்லாமே கிடைக்குதுங்க. அதாவது நம்ம மஸ்ட் ட்ரை பிளேஸ் அப்படின்னு இதை சொல்லலாங்க. எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இதில் நாம் பார்த்தோம். நீங்கள் பாண்டிச்சேரி போய் டேஸ்ட் பண்ண ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர். கீப் ஸ்மைலிங்.